வணக்கம். கழுத்திலையோ கையிலையோ ஏன் தலையிலையும் கூட மணிமாலையை போட்டுக்கிட்டு சாமி கும்பிடுறதாகவும் சாமிய நேர்ல பார்த்து கும்பிட்டதாகவும் பலர் பலவிதமாக மணிமாலை போட்டுக்கிட்டும் வர்றத நம்ம பார்த்திருக்கலாம். சும்மா மணிமாலை போட்டுக்கிறதுக்கும் சுத்தமா சாமி கும்பிடுற நேரத்துல மணிமாலை போட்டுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதான். சும்மா நான் பக்திமான்னு காட்டிக்கிறதுக்காக போடுற மணிமாலை வெளியில வேண்டியத கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணாலும் சரியா பக்தியோட பூஜை சமயத்துல போட்டுக்கிற மணிமாலையால கேட்டதும் கிடைக்கும், கடவுள்கிட்ட வேண்டனதும் நடக்கும்னு அந்த மணிமாலைய போட்டுக்கிட்டு சாமி கும்பிடுறத பத்தியும் அகத்தியர் ஐயா வாத சௌமியம்ங்கிற நூல்ல சொல்லித்தரார். மணி இருந்தாதான் பூசை பண்ண முடியும். மணிக்காகத்தான பூசையே பண்றதுங்கிறதும் உண்மைதான்னாலும் மணி மாலைய சரியா போட்டுக்கிட்டு பூஜை பண்ணா மணியும் கிடைக்கும், நல்லபடியா வாழ்றதுக்கு வழியும் கிடைக்கும்னு ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குதுன்னு தெளிவா சொல்லித்தர்றார். பார்த்துட்டு வரலாமா? பாராயணி புலத்தியம்மா ரிஷியே அப்பா, தினமும் பூசை பண்ற போது அந்தந்த கிழமைகள்ல எந்த மணிமாலை போட்டுக்கிட்டு பூஜை பண்ணுனா நல்லதுன்னு சொல்றேன் கேளுப்பான்னுட்டு ஆதிவாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமைகள்ல பூஜை பண்ற போது நல்ல பலமான ருத்ராட்சம் ரொம்பவே சிறப்பானதுன்னு. பலமான ருத்ராட்சம்னா கீழே விழுந்துச்சுனா உடஞ்சு போகாத ருத்ராட்சம்னு கூட எடுத்துக்கலாம். அடுத்து சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை சிவபெருமான கும்பிடுறதுக்கு பளிங்கி மணிமாலை போட்டுக்கிட்டு பூஜை பண்றதும் நல்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு காணவே மங்களமாம் வாரம் தன்னில். மங்கள வாரம் அதாவது செவ்வாய்க்கிழமை தாமரையிலிருந்து செய்யற தாமர மணி ரொம்பவே சிறப்பானதுன்னு. தாமர வேர்லிருந்தும் தாமர தண்டுல இருந்தும் மணிமாலை செய்து தர்றதும் உண்டு. உதவாரம் தண்ணிலே புதன்கிழமை பூஜை பண்ற போது துளசி மணி மாலைய போட்டுக்கிட்டு பூஜை பண்றது ரொம்பவே நல்லதுன்னு. துளசியோட வேர்ல இருந்தும் தண்டு பகுதியில இருந்தும் கூட மணிமாலை செய்யறதும் உண்டு. குருவாரம் குருவாரம்னா வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்றதுக்கு சங்கு மணி மாலை போட்டுக்கிட்டு பூஜை பண்றது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும்னு சொல்றதோட சுக்கரவாரம் சுக்கரவாரம் அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு பூஜை பண்றதா இருந்தா அந்த பூஜை நேரத்துல சூடாமணிங்கிற மணிமாலை போட்டுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தா மிக மிக சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சுத்தமுள்ள சனிவாரம் தன்னில் மைந்தா. சனிக்கிழமையில பூஜை பண்ற போது சோதியான ரசமணிய கழுத்துல போட்டுக்கிட்டு பூஜை பண்ணா கெட்ட விஷயங்களும் கெட்ட நேரமும் துன்பமும் பிரச்சனைகளும் வழக்குகளும் கூட துகள இருக்கும், வேரோட பிடுங்கி எழுந்து விடும்னு சொல்லிட்டு பக்தியா சுத்தபத்தமா இருந்து கிழமைகள்ல மேல சொன்னது போல மணிமாலைய போட்டுக்கிட்டு பூஜை பண்றதால பணங்காசோட எல்லா பயனும் வேண்டுதலும் கூட கிடைக்கும்னு நிவர்த்தி ஆகும்னு. பக்தியால முக்தி கிடைக்கிறதுக்கும் பாவமெல்லாம் போய் நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கும் இந்த மணிமாலை ரகசியத்தை சொல்லிட்டேன்.
கேட்டுக்கோப்பான்னுட்டு இந்த மணிமாலையெல்லாம் வாங்க முடியாதவங்க, வாங்கறதுக்கு இயலாதவங்க, இந்த மணிமாலையெல்லாம் வாங்கறதுக்கு மணி இல்லாதவங்களுக்கு முதலான மனோன்மணியை, முதலான மனோன்மணியைனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இறைவனை தினமும் சுத்தமாக அன்போட பக்தியோட மௌனமாக அமைதியாக ஆரவாரமே இல்லாம மனசுக்குள்ளேயே மௌனமாக பூசை செய்யறதும் கூட நல்லதுன்னோ, எந்த நேரத்திலையும் மௌனத்தோட மனசஞ்சலம் இல்லாம பக்தியா பூஜை பண்றதுதான் சிறப்பானதுன்னு கூட சொல்லித்தர்றார். அடுத்ததா, செய்யப்பா செவம் அதுதான் தினமும் செய்தால், தினமும் பூஜை செய்து வரணும்னோ, அப்படி பூஜை செய்து வந்தா மனசு சுத்தமாகறதோட சித்தியும் ஆகும்னோ. உண்மையிலேயே பக்தியா பூஜை தினமும் செய்துட்டு வர்றப்போ பாவங்கள் போகும்னும், வேதாந்தமும் சித்தாந்தமும் மனசுக்குள்ள தங்கி மனதை அமைதிப்படுத்தும்னும். மையப்பா சுழிதனில் வாசி ஏறும், வாசி நிலையில ஒரு மனதா இருக்கிறதுக்கும் இந்த பூசைகள் உதவும்னும். அஷ்டாங்கம் அப்படிங்கிற எட்டு நிலைகளிலும் பலமாகி யோகத்துல பரிபூரணத்தை கொடுக்கும்னோ. இந்த பூசைங்கிறது பொய்யாகி போகாது. தன்னை பாரு, தனக்குள் இருக்கிற இறைவனை தேடணும்னா இந்த பூசைங்கிறது தான் உதவி செய்யும்னு சொல்லிட்டு, பொருந்து மனம் கொண்டு சிவயோகம் செய்ய, நல்ல மனதோட பக்தி மனசோட சிவயோகங்கிற பூசைய செய்யறப்போ யோகமயமான தெய்வ கடாட்சமான தெய்வ அருளான சிவசக்தியோட பாதங்களை தொட்டது போலவும் தினமும் நம்மோட மனமே சாட்சியாக சந்தோஷத்தோட நிம்மதியாக இருந்து பக்திய மனசுல வச்சுக்கிட்டு பக்தியோட பூசை செஞ்சு வந்தீங்கன்னா வருத்தம் கொடுக்கிற வர்த்தமான துன்பத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வை கொடுக்கிற பிறப்பு என்கிற செயல் கூட மறுபடியும் நமக்கு கொடுக்காதுன்னோ. உலகத்துல இருக்கிற மாயங்கள்னா இவ்வளவுதானா உலகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுல தெளிவாக உணர்ந்து கொண்டு அருந்தவமான இறைவனின் அருள் கூட வரகரா அப்படிங்கிற அந்த சின்மயத்துல அந்த பூசையில தான் கிடைக்கும்னு சொல்லித்தர்றார். இறைவன் நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் என்ற எண்ணம் வந்துச்சுன்னா உடலை குளித்து வாசன திரவியங்கள்லாம் பூசி சந்தனம்லாம் பூசி தைலங்கள்லாம் பூசி அழகா வச்சுக்கிறப்போ எவ்வளவு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீட்டை சுத்தமா கூட்டி பெருக்கி சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி கூட பூஜை செய்யற செயல்னால, மணிமாலை அணிந்து பூஜை செய்வதும் மௌனமாக மனதிற்குள்ளேயே பூஜை செய்வதும் மனதை தெய்வமாகவும் உடலை கோயிலாகவும் மாற்றும் சக்தி கொண்டது இந்த பூஜை என்று அகத்தியர் ஐயா சொல்லித்தரது நல்ல விஷயம்தானே.